ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்டான பூண்டு சட்னி தாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு பூண்டு, 4 பட்டை மிளகா, 1 சொலப்புளி, 3 வெங்காயம் எடுத்துருக்கேங்க. இப்போது சட்டி காய்ஞ்சிருச்சு, ஆயில் விட்டுக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கிறேன். பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க, லைட்டாக வதக்கினா போதும். பட்டை மிளகா சேர்த்துக்கலாம், புளியை சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் வதக்கிடலாம். அவ்வளோதாங்க, வதக்கியாச்சு. இதை ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது 4 ஸ்பூன் ஆயில் விட்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுக்க சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு சுருள சுருள கிட்டிக்கிட்டே இருக்கணுங்க, அந்த ஆயில் தனியாக தெரிஞ்சு வரணும். இந்த மாதிரி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தோசைக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. இது எல்லாத்துக்கும் பிடிச்ச சட்னிங்க. ஒரு முறை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்பவும் சுவையான பூண்டு சட்னி தயார். இப்போது நான் பூண்டு சட்னிக்கு ஒரு தோசை ரெடி பண்ணிக்கிறேங்க. நம்மளோட சமையலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவில் டிஃப்ரெண்டான வீடியோ மாற்றி மாற்றி போடுறேன். எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும் பாருங்கள். தோசை ரெடி ஆகிட்டு பாருங்கள், ரொம்பவும் சுவையான பூண்டு சட்னி தயார். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துங்கிறத மனதில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.